வெல்கம் டு அஞ்சலி படி சேனல். இப்போ கல்யாண ரசம் வந்து பேன் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. இது கல்யாண வீட்டில் நல்லாவே கிடைக்கும், சூப்பராகவும் இருக்குது. நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வடை போதும், ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தட்டில் போட்டு ஆற வச்சுங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா தழிச்சிக்கோங்க. 2 வடமிளகாய் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. காக்கா புது தக்காளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கையால் கூட கசக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வடை போடணும். நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேன், 1 கப் வந்துது. நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. தேவையான சாண்டு போட்டுக்கோங்க. திருப்பி 1 கப் தண்ணி ஊற்றுங்க. போட்டு நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வடை போட்டு நல்லா கொதிக்கணும். வேக வச்ச பருப்பு வந்து காக்கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. மசாலா பொடி வந்து 2 டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்கி கொடுங்க. 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் கொதிச்சோன்னா கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.